ப்ராபபிலிட்டியில் வந்து டைஸம் பார்க்கலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஒரே ஒரு டைஸை வந்து வந்து உருட்டு விடுறாங்க, அப்போ வந்து 3 மல்டிபிள் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து டைஸை வந்து நம்ம வந்து டாஸ் பண்ணால் 1, 2, 3, 4, 5, 6 இந்த நம்பர்ஸ் தான் இருக்கும். ஒரே ஒரு டைஸ் டாஸ் பண்ணுறங்காட்டி இப்போ 3 மல்டிபிள்னு பார்த்தோன்னா 3 and 6 ரெண்டே 2 தான். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் தான், பை டோட்டல் வந்து 6 இருக்குது. ஸோ இது கேன்சல் பண்ணால் 1/3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சனில் வந்து 2 டைஸை வந்து ரோல் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த 2 டைஸ் ரோல் பண்ணும்போது 7 more than ஆட் பண்ணோம்னா மோர் தென் 7 எப்படி கிடைக்கும், எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ 2 டைஸ் ரோல் பண்ணங்காட்டி நமக்கு 1, 2, 3, 4, 5, 6 கிடைக்கும். இன்னொரு டைஸ்லையும் 1, 2, 3, 4, 5, 6 கிடைக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம 1 இல்லாட்டி 1 கிடைக்கும், இல்லாட்டி 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6 அடுத்து வந்து 1, 2, 2, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 3, 1, 3, 2, 3, 3 இப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது ஈஸியாக வந்துட்டு எப்படி வந்து டோட்டல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே 6 இருக்கா, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு 6 தான் கிடைக்கும். ஸோ 6 × 6 அப்படின்னு கேல்குலேட் பண்ணிக்கோங்க, 36 தான் வந்து டோட்டல் நம்பர். இப்போ வந்து ஆட் பண்ணால் 7 மேலே வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு 7 நிற்குது, ஸோ இதில் எதுவுமே கிடையாது. இங்கே வந்துட்டு 2, 6 மட்டும் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு நம்பர். இங்கே பார்த்தோன்னா வந்துட்டு 2 வருது, இங்கே வந்துட்டு 3 வரும், 4, 4, 4, 5, 4, 6 இங்கே வந்துட்டு 4, இங்கே வந்துட்டு 5 வருது. ஸோ 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும், நம்மளுக்கு வந்து 15 கிடைக்கும். இதை வந்து இதுதான் வந்து பாசிபிள் நம்பர். ஸோ 15 × டோட்டல் நம்பர் வந்து 36. இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 5/12 தான் ஆன்சர். 5/12